ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தலைவாடை தமிழ் கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, செட்டிநாடு ஸ்டைல் உடச்சி விட்ட முட்டைக்குழம்பு தாங்க. முட்டைக்குழம்புல வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. நான் இன்றைக்கி பண்ண போகிறது வந்து செட்டிநாடு ஸ்டைலில் ஃப்ரெஷ்ஷாக எல்லா மசாலாவும் வந்து வறுத்து அரைச்சி வந்து போட போகிறோம். ஸோ தட் ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். அதே சமயம் முட்டை வந்து குழம்புல அப்படியே பிரிஞ்சு போகாமல் அப்படியே வந்து எப்படி வரணுன்றதை நான் இதில் வந்து சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குழம்புக்கு இப்போ நம்ம வந்து மசாலா வந்து அங்கே ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் இங்கே 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். இது எல்லாமே நம்ம வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து மசாலா அரைச்சி போட போகிறோம், அதனால ரொம்ப வந்து அங்கே டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் ஒரே ஒரு 7 ஏலக்காய், 2 கிராம்பு அங்கே 1 துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, கசகசா 1 ஸ்பூன். இது எல்லாத்தையும் கொஞ்சம் வந்து பொடியில வரைக்கும் அங்க வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் தனியா சேர்த்துக்கிறேன். அடுத்ததா வந்து இதுல 2 காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கிறேன். நம்ம அப்புறம் வந்து அங்க குழம்பு மிளகாய் தூள் கொஞ்சம் வந்து சேர்ப்போம். காஞ்சி மிளகாய் 2 சேர்த்துட்டு சின்ன துண்டு இஞ்சியும் 7 பல் பூண்டம் வச்சிருக்கேன், அதை வந்து இதெல்லாம் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு எல்லாம் நல்லா அங்க வதங்கிருச்சு. அடுத்ததா வந்து சின்ன வெங்காயம் வந்து அங்க 10 சேர்த்துக்கிறேன். தோல் உரிச்சு வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டு பண்ணீங்கன்னா ரொம்ப அங்க டேஸ்டா இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் நல்லா அங்க வதங்கட்டும். வெங்காயம் நல்லா அங்க வதங்கிருச்சு. அடுத்ததா நான் இங்க 2 பெரிய தக்காளி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலை வந்து நிறைய சேர்த்துக்கோங்க, ஏன்னா நம்ம இந்த மாதிரி வந்து அரைச்சி விடுற குழம்புக்குள்ள கருவேப்பிலை வந்து சேர்த்தா நல்லா இருக்கும் டேஸ்ட். கருவேப்பிலை உடம்புக்கும் வந்து அங்க நல்லது இல்லையா, அங்க முடி வளர்றதுக்குலாம் ரொம்ப வந்தாங்க ஹெல்ப் பண்ணும். அதனால வந்து நம்ம வந்து தனியா போட்டா வந்தாங்க எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டுருவோம். இந்த மாதிரி வந்து அரைக்கும் போது நம்ம வந்து அங்க போட்டு அரைச்சிக்கலாம் நிறையவே சேர்த்து. பாருங்க எல்லாம் நல்லா அங்க வதங்கிடுச்சு தக்காளி எல்லாம். அடுத்ததான் நான் இல்ல கொஞ்சம் வந்து இந்த தேங்காய் சேர்த்துக்கிறாங்க 1 கப் போல. தேங்காய் சாய்த்ததும் நான் இதுல வந்து அங்க குழம்பு மிளகாய் தூள் அங்க 2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா வந்து எல்லா இடத்துலயும் படுற மாதிரி அங்க வதக்கிக்கலாம் எண்ணெயில. எல்லாம் நல்லா அங்க ஒன்னு சேர்ந்து வந்துருச்சு. இப்ப நம்ம வந்து அங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இது நல்லா வந்து ஆறுன பிறகு பேஸ்ட் மாதிரி வந்து அங்க அரைச்சி எடுத்துக்கலாம் நைஸா. இப்ப நம்ம முட்டைக்குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். நான் இன்னைக்கு வந்து அங்க இரும்பு கடாயில பண்றேன். 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் பட்டை, கிராம்பு, அப்புறம் அந்த ஸ்டார் பூ அதெல்லாம் போட்டுக்கலாம். அடுத்ததா கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு 2 வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். பொடியா சேர்த்துட்டு நல்லா இதை நாங்கள் வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா இங்க வதங்கிருச்சு. அடுத்தது நம்ம வந்து அங்க அரைச்சி வச்சோம் இல்லையா, அந்த இது மசாலாவில சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவும் இதுல வந்து அங்க சேர்த்ததும் குழம்புக்கு தேவையான அளவு அங்க தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம அடுத்தது இதுல குழம்புக்கு வந்து அங்க உப்பு சேர்த்துக்கலாம். எவ்வளோ தேவையோ அவ்வளோ வந்து அங்கே சேர்த்துட்டு மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ நீங்கள் வந்து காரம் வந்து செக் பண்ணிக்கலாம். காரம் உங்களுக்கு கம்மியாக இருந்ததா நீங்கள் இப்போ வந்து போட்டுக்கலாம், சேர்த்துக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்கு. இப்போ குழம்பு நல்லா வந்து அங்கே கொதிச்சு வரணும். கொதிச்சுட்டு அப்புறம் அந்த சைடில் இருக்க அந்த எண்ணெய்லாம் வந்து பிரிஞ்சு வர வரைக்கும் வந்து கொதிக்கட்டும். பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சு நம்ம வந்து ஊத்தின எண்ணெய்லாம் நல்லா சைட்ல அங்க பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்ப நம்ம வந்தாங்க முட்டை வந்து இதுல உடச்சு ஊத்திக்கலாம். முட்டை வந்து உடச்சு ஊத்துறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்தாங்க சிம் பண்ணிட்டு ஊத்துங்க. மெதுவா ஊத்துங்க.
இன்னைக்கு 10 முட்டை ஊத்துறேன். இதுல முட்டையங்க உடச்சி ஊத்திட்டு வந்தாங்க, கலர் கூடாது, அப்படியே கொஞ்ச நேரம் வந்தாங்க விட்டுடணும். ஒரே இடத்துல ஊத்தாம சுத்தி ஊத்தணும் எல்லா இடத்துலயும். சப்போஸ் உங்களுக்கு வந்து உடச்சி ஊத்தும் போது வந்து அங்க பிரிஞ்சு போயிடுது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு மெத்தட் சொல்லித்தரேன். என்னன்னா கொஞ்சமா அங்க குழம்பு வந்து அங்க குழிக்கரண்டியில வந்து எடுத்துக்கோங்க, கொஞ்சமா எடுத்துக்கோங்க. கரண்டியில குழம்பு கொஞ்சம் வந்து அங்க எடுத்துக்கிட்டு முட்டையை வந்து உடச்சி இதுல வந்து அங்க ஊத்திருங்க. ஊத்திட்டு இப்படி குழம்புல இப்படியே போட்டுருங்க, அங்க டிராப் பண்ணிடுங்க. அது வந்து உங்களுக்கு வந்து உடையாம அப்படியே போய் விழுந்துரும். அப்படியே உங்களுக்கு வந்து உடச்சி ஊத்துறதுக்கு வரலன்னா நீங்க அங்க இந்த மாதிரி வந்து பண்ணிக்கலாம். கரண்டியில உடச்சி ஊத்தி இப்ப நான் எல்லா முட்டையில வந்து சேர்த்துட்டேன். மீடியமான ஃப்ளேம்ல ஒரு அங்க 5 மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும். அடுத்ததான் நம்ம வந்து பாக்கலாம். இப்ப வந்து கலரி விடாதீங்க, அப்படியே இருந்து முட்டை வந்து அங்க வெந்து வரணும். அப்படி இப்ப நீங்க கலரி விட்டீங்கன்னா வந்தாங்க உடஞ்சிரும் எல்லாம். பாருங்க இப்ப நல்லா வந்து அங்க கொதிச்சிருச்சு, ஒரு அங்க 7 நிமிஷம் போலாச்சு. பாருங்க முட்டைலாம் நல்லா சூப்பரா வந்திருக்கு, அப்படியே வந்து அங்க கறி மாதிரி இருக்கு பாருங்க. அங்க சூப்பரா இருக்குல்ல. இப்ப நம்ம கடைசியா வந்து அங்க கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிட வேண்டியதுதான். நம்மளோட முட்டை குழம்பு சூப்பரா இங்க ரெடி ஆயிடுச்சுங்க. பாக்குறதுக்கே வந்தாங்க எம்மியா இருக்கு, டேஸ்டும் வந்து செம்மையா இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம தலைவாழி தமிழ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நம்ம இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.